ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லா நேர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி பிக்பாஸோட 5வது நாள். இன்றைக்கி என்னென்ன ஹைலைட் நடந்தது, என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது நான் சொல்ல போகிறேன். ஸோ தொடர்ந்து ஒரு 4 நாளாக பார்த்திங்கன்னா பிக்பாஸோட வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே நம்ம ரிப்ளை கொடுக்கும்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறீங்க, அதாவது ரிப்ளை பண்ணுறீங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பாதீங்க, எல்லாருமே வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு பார்த்து உடனே உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கறது வசதியாக இருக்கும். அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா ரங்கராஜன்ற ஒரு கமெண்ட் அடிச்சிருந்தாரு, பிரதர் சுரேஷ் சார் தான் முதல்ல எலிமினேட் ஆக போறாருன்னு சொல்லி. ஸோ எனக்கு தெரிஞ்சு சுரேஷ் சார் இப்போ போற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டே 5 பிக் பாஸ் இன்னைக்கு ஹைலைட் பார்த்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ். ஆனால் அவரோட ஸ்டோரி தாங்க இன்றைக்கி ஹைலைட்டே சொல்லலாம், ப்ரோமோலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப டச்சிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம். எல்லாருமே அவங்க அம்மா அப்பாவோட இருந்த பியூட்டிஃபுல்லான விஷயத்தை தான் ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் பாலாஜி முருகதாஸ் அவங்க அப்பா அம்மானால் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்ற விஷயத்த சொன்னார். ஸோ நான் கேட்கும்போது ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வேறு யாரோட ஸ்டோரி இந்த அளவுக்கு நமக்கு ஃபீல் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா டவுட்ஃபுல் தான். அந்த அளவுக்கு ஃபீலே ஆகல. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க, அஜித் அவரோட கதையை சொன்னார். ஸோ எதுவுமே ஃபீல் ஆகலங்க. ஆனால் பாலாஜி சொன்ன விஷயங்கள் எல்லாமே, அதாவது அவருக்கு ஃபஸ்ட்டு அவர் அந்த மிஸ்டர் இந்தியா காம்படிஷனில் போகும்போது அவர் செலெக்ஷன் ஆகும்போது கிடைச்ச ஹாப்பினஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து. எனக்கு பார்த்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ் இதில் கொஞ்சம் ரன்னர் அப்பா இல்லை வின்னரான்னு தெரியல, ஏதாவது ஒன்று கிடைச்சா ரொம்ப அருமையாக இருக்குன்றது எனக்கு இப்போ இந்த நிமிஷம் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ, அதாவது பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோமோக்கு பஞ்சம் இல்லை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட பிக்பாஸோட ப்ரோமோ தான் நிற்குது. ஸோ அந்த அளவுக்கு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக இருக்குன்னு சொல்லலாம், 4-5 லேக்ஸ்க்கு மேலே தாண்டி போகுது. ஆனால் பிக்பாஸ் அந்த 1 ஹவர் ஷோக்கு இருக்கிற ரீச்சை விட எனக்கு தெரிஞ்சு ப்ரோமோக்கு அதிக அளவில் ரீச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோமோவில் பார்த்தவளுக்கு இன்றைக்கி ஷோ இருந்தால் கேட்டிங்கன்னா டவுட்ஃபுல் தான். அதாவது ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ரேகா மேமுக்கும் ஷாம் ஷெட்டிக்கும் சண்டை பெருசாக நடக்கிற மாதிரி ப்ரோமோவில் இருந்தது. ஆனால் ஷோ பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெருசாக எதுவுமே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு நார்மலாக போச்சு, எல்லாருமே உட்கார வச்சு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேசினவங்கள வச்சு யார் யார் நீங்கள் நாமினேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு 4 பேர் எழுப்பியிருக்காங்க. ஸோ யார் யார் எலிமினேட் ஆக போகிறா, எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் எலிமினேஷன் ஷனம் ஷெட்டி ஆர் கேப்ரில்லா, இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தரை வெளியே தள்ள சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குல்ல இந்த கேரக்டர் தான் போக சான்சஸ் அதிகமாக இருக்குன்றதை, அதெல்லாம் மறக்காமல் கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பிக் பாஸ் அப்டேட்டில் சந்திக்கலாம். நன்றி.